வணக்கம் எனது அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, June 16, 1801 வீர வரலாற்றில் எழுத்தின் மூலம் வெள்ளையர்களை எதிர்த்த முதல் வீர தமிழர்கள் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள். போருக்கு வா என்று வெள்ளையர்களை அலறவிட்ட தினம் இன்று. ஜம்புத்தீவு பிரகடனம். உலகிலேயே ஐரோப்பிய இழி பிறவிகளுக்கு எதிராக முதன் முறையாக போர் பிரகடனம் செய்த மாமன்னர் மருது பாண்டியர்களை மறக்க முடியுமா? இந்நாளில் திருச்சியில் வாசிக்கப்பட்ட அந்த சரித்திர போர் பிரகடனம் தென்னகத்தில் உள்ள அனைத்து சமஸ்தானங்களையும் ஒன்று திரட்டி வீர சங்கம் என்ற அமைப்பை தன் தலைமையில் உருவாக்கி ஜம்பு போர் பிரகடனத்தை வெளியிட்ட ஒரே சுதந்திர போராட்ட மா வீரர்களான மாமன்னர் மருது பாண்டியர்கள். எங்கே இருக்கு ஜம்புத்தீவு என விழிக்காதீர்கள். ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு ஜம்புத்தீவு என்ற பெயரும் இருந்தது. அதை தமிழில் நாவலந்தீவு என்று அழைத்திருக்கிறார்கள். இதற்கு நாவல் மரங்கள் நிறைந்த தீவு என்று அர்த்தம். பழைய சமஸ்கிருத புத்த இலக்கியங்களில் ஜம்புத்தீவில் உள்ள பாரதம் என்று உள்ளது. ஆங்கிலேய படைத்தளபதி கர்னல் ஆக்னியூ அறிக்கைக்கு திருச்சியில் சின்ன மருது வெளியிட்ட மறுப்பு அறிவிப்பு தான் ஜம்புத்தீவு பிரகடனம். இதில் அவர் அனைத்து இனத்தவரும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார். 1780 முதல் 1801 வரை சிவகங்கை சீமையை ஆண்ட சிங்களாளிகளின் புகழை இந்நாளில் போற்றுவோம். இதுதான் இந்தியா. வீரவேங்கைகள் தமிழன் தான், ஆனால் அவர்கள் மொத்த பாரத தேசத்தின் விடுதலை நோக்கமாக கொண்டு போராடினார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. தாய்மொழிக்கும் தாய் நாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத இழி பிறவிகள் எங்கள் முப்பாட்டங்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்த முடியாது.